ஜெய் சாய்ராம். கேஜி சாய் மீடியாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. இப்படி கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிங்கன்னா தேங்க்ஸ் ஆப் வருது. கேஜி சாய் மீடியாவுக்கு நீங்கள் தேங்க்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நாலு ஆப்ஷன் வரும். இதில் எந்த ஆப்ஷன் வேணாலும் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் பண்ணலாம். இது உங்கள் விருப்பம், நீங்கள் மனசுக்கு பிடிச்சா பண்ணி கொடுங்க. ஜெய் சாய்ராம். நன்றி. சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாயின் பிள்ளைகளுக்கு அன்பு வணக்கம். என் அன்பு பிள்ளையே, சிலரின் எண்ணங்களை நம்மால் மாற்ற இயலாது. அதே போல சிலரின் எண்ணங்களை நம்மால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஒரு சிலரோ உன்னோடு நெருங்கி பழகிக்கொண்டு உனக்கு ஆறுதலாகவும் உன் கண்ணீரை துடைப்பது போலும் துடைத்துவிட்டு உன் முதுகுக்கு பின்னால் போய் நின்று உன்னை கேலி செய்து உன் கஷ்டத்தை இழிவாக பேசுபவர்களும் உண்டு. எப்போது நீ கீழே விழுவாய், இரு கரங்களையும் கைதட்டி அதை சந்தோஷமாக வரவேற்போம் என்று எதிர்பார்ப்பது உனக்கு தெரியுமா என் கண்ணே? உன் முன்னே அழகான புன்னகையோடும் நீ திரும்பும் போது உன் முதுகுக்கு பின்னால் குத்தும் நபர்களை நீ அறிந்து கொண்டாயா என் செல்லமே? உன் குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனைகளையும் உனக்குள் இருக்கும் சின்ன சின்ன கோபத்தையும் மனஸ்தாபங்களையும் பெரிதாக்கி உன் குடும்பத்திலும் உன் துணையுடனும் பிரிவை பலப்படுத்தி உன் பிரச்சனைகளை பெரிதாக்கி உன் கண்ணீரையும் உன் கஷ்டத்தையும் கண்டு குளிர்காயும் நபர்களை நீ கண்டு கொண்டாயா என் கண்ணே? இதை அவர்கள் பொழுதுபோக்காக வைத்திருக்கிறார்கள் என் அன்பு தங்கமே. நீ யாரிடம் எதை பேசினாலும், நீ எந்த நிலையில் பேசினாலும் அதை அவர்கள் எந்த நோக்கத்தோடு உன்னிடம் பேசிக்கொண்டிருக்கிறார்கள், அதை எந்த நோக்கத்தோடு அவர் எதிர்நோக்குகிறார்கள் என்பதை முதலில் கவனி என் செல்லமே. ஒன்றை மட்டும் நீ புரிந்து கொள், எப்போதும் உன் குடும்ப பிரச்சனைகளை யாரிடமும் நீ பகிராதே என் கண்ணே. அனைவரையும் ஒரே மாதிரி நினைக்காதே என் செல்லமே. அனைவரும் ஒரே மாதிரியாக இருக்கவும் மாட்டார்கள், ஒருவர் போல் ஒருவர் இருக்க மாட்டார்கள் என் கண்ணே. அனைவருக்கும் எண்ணங்களும் செயல்களும் மாறி மாறி இருக்கும். அனைவரிடத்திலும் ஒரே மாதிரியாக நீ பழகி நீ தோல்வியை சந்திக்காதே என் செல்லமே. எதை யாரிடம் எப்போது பேச வேண்டும் என்பதை முதலில் நீ யோசித்து பேச பழகு என் கண்ணே. அனைத்துக்கும் ஆசைப்படும் மனிதர்களும் சில உண்டு. யாரும் நன்றாக இருக்கக்கூடாது என்று கீழே தள்ளிவிட்டு அவர்கள் மேல் ஏறி தான் தான் முன்னேற வேண்டும் என்று நினைப்பவர்களும் சில உண்டு என் கண்ணே. அதை நீதான் புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். எல்லா விதமான மனிதர்களும் உன்னை சுற்றித்தான் இருக்கிறார்கள். அதனால் என்ன பேச வேண்டும், எப்போது பேச வேண்டும் என்று நீ பேசுவதற்கு முன்பு அவர்கள் என்ன பேசுகிறார்கள், உன்னுடன் எப்போது எப்படி பழகிறார்கள் என்பதை கவனித்து கொண்டு பிறகு நீ பேச ஆரம்பி. உண்மையாகவே உன் மீது அக்கறை கொண்டுதான் உன்னிடம் பேசுகிறார்களா, இல்லை வெறும் வார்த்தைக்காக உன்னிடம் பேசுகிறார்களா என்பதை நீ உணர்ந்து கொள் என் கண்ணே. எப்படி பேசினாலும் அவர்களின் குணமும் அவர்களின் கண்களும் உனக்கு காண்பித்து விடும் என் செல்லமே. உன் வாழ்வில் எது நடந்தாலும் அது என் கண் பார்வையில்தான் நடக்கிறது என்பதை அவர்கள் அறிய மாட்டார்கள் அல்லவா? உன்னுடன் உன் நிழலாய் இருப்பதை அவர்கள் அறியாமல் உன் முதுகுக்கு பின்னே அவர்கள் உன்னை வீழ்த்த சதித்திட்டம் தீட்டுகிறார்கள் என் கண்ணே. உன்னுடன் இருந்து அவர்களை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் என் கண்மணியே. அவர்களை நான் பார்த்து கொள்கிறேன். யார் உனக்கு எந்த துரோகம் செய்தாலும் எந்த தீங்கு அவர்கள் உனக்கு நினைத்தாலும் உன்னை வீழ்த்த வேண்டும் என்று அவர்கள் எண்ணினாலும் அதை என்னை மீறித்தான் உன்னை தொட வேண்டும் என் கண்ணே. என் பிள்ளையை என் கண் இமை போல நான் பாதுகாத்து கொண்டிருக்கிறேன். அனைவராலும் சாதாரணமாக என் குழந்தையை தொட முடியாது என் செல்லமே. அவர்களுக்கான தக்க பதிலடியை
தக்க நேரத்தில் நான் அவர்களுக்கு கொடுத்தே தீருவேன் என் பிள்ளையே. உன் கவலைக்கும் கண்ணீருக்கும் உன் சோகத்திற்கும் உன் வருத்தத்திற்கும் சரியான தீர்வை உன் சாயப்பா நான் கொடுப்பேன் என் குழந்தையே. இவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா, இவரிடம் இதை பேசலாமா பேச வேண்டாமா என்ற குழப்பத்தில் நீ இருக்காதே என் கண்மணியே. அனைத்தையும் உன் சாயப்பா நான் பார்த்து கொள்வேன். எதை நினைத்தும் கவலைப்பட்டு கொண்டிருக்காதே என் செல்லமே. உன் வெற்றி பாதையை நோக்கி உன் இலக்கை வைத்து விடு. மற்றதை அனைத்தும் உன் சாயப்பா நான் பார்த்து கொள்வேன். உன்னோடு உன் நிழலாய் உன் சாயப்பா இருக்கும் போது உனக்கு எந்த கவலையும் வரவேண்டாம் என் செல்லமே. என்னை மீறி உன்னை யாரும் தீண்டவும் முடியாது. உன் சாயப்பாவை நம்பி நிம்மதியாக இரு என் கண்ணே. உன் சாயப்பா இருக்க பயமேனின் தங்கமே. ஜெய் சாய்ராம். நன்றி.